டேஸ்ட் தி டெய்லி. தமிழகத்தில் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தெரிவித்துள்ளார். திருச்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தலைமையில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க தலைவர் ஐயாக்கனு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகளை மூட வேண்டும் என தெரிவித்தார். இந்த சாராயத்தையே ஒழிச்சிருக்கணும், சாராயத்தை இல்லாமல் பயந்து மதுக்கடையிலே எல்லா கடையும் மூடி இருக்கணும். அரசாங்கத்தில் தான் இந்த நாட்டை நடத்துவதற்கு வருமானம் வருது நடத்துகிறாங்க. அது விலை ஜாஸ்தி இருக்கிறனால விலை கம்மியானதுக்கு போய் வாங்கி குடித்து இது மாதிரி முடியாத அங்கே செத்தவனெலாம் யாரும் நினைக்கிறீங்க? பாதி பேர் விவசாயி. அதனால் இந்த சாராயத்தையே ஒழிச்சிருக்கணும், சாராய கடையே இருக்கக்கூடாது, போதையே ஆகாதுங்கிறோம். எல்லாத்தையுமே போதை இல்லாமல் தமிழ்நாடு எவ்வளோ வளமாக இருந்துச்சு, எவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு தமிழ்நாடு, இன்னைக்கு அந்த நிலைமை மறுபடியும் வர வேண்டும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுருக்கும் அடிவலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 29 மீனவ கிராமங்கள் உள்ள நிலையில் சுருக்கும் அடிவலையை பயன்படுத்த ஆதரவாகவும் எதிராகவும் குழுக்களாக பிரிந்து மீனவர்களுக்குள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் நிலவி வந்தது. இதை தடுக்க சீர்காழி RTO, சீர்காழி DSP மற்றும் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் முன்னிலையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் கிராம நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் சுருக்கும் அடிவலையில் பிடிக்கப்படும் மீன்களை மயிலாடுதுறை மாவட்டத்தில் விற்பனை செய்யக்கூடாது, சுருக்கும் அடிவலை பயன்படுத்த தடை உள்ளிட்ட முடிவுகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மேலூர் நகராட்சியில் திமுக சேர்மன் பூமி பூஜை போட்ட குடிநீர் தொட்டியை காணவில்லை என போஸ்டர் ஒட்டி பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலூர் நகராட்சிக்குட்பட்ட கோமதியாபுரத்தில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக சேர்மன் பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்த ஆழ்துளை கிணறு மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் கடும் அவதிக்குள்ளாகி வரும் மக்கள் குடிநீர் தொட்டியை காணவில்லை என போஸ்டர் ஒட்டி அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குடிக்க கூட தண்ணி சில நேரம் சிரமமாக இருக்குது. அது மக்கள் பயன்பாடுக்காண்டி நாங்கள் சேர்மன்கிட்ட நகராட்சி மூலமா கேட்டிருந்தோம். போர் போடுறதுக்கு அவங்களும் பூமி பூஜைலாம் நடத்திட்டாங்க பொது இடத்துல, அதை வந்து இப்போ மறிச்சிருக்காங்க சில பேர். இப்போ எங்களுக்கு தண்ணி பஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்கள் பதிமூணாம் வார்டுக்கு வேறங்கிற வசதி செஞ்சு தர மாதிரி நம்ம நகராட்சி மூலமா கேட்டுக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்த பெண்கள் மீது கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்காணி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் நட்டார் சாந்தி, பார்வதி, அமராவதி என்ற 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். படுகாயமடைந்த 3 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பெருங்குளத்தைச் சேர்ந்த செல்போன் கடை உரிமையாளர் மணிகண்டனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் வாடகைதாரர் குடியிருக்கும் வீட்டின் முன் உரிமையாளரின் சடலத்தை வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். திருவாக்கவுண்டனூர் பகுதியில் வசித்து வரும் ராஜ்குமாரின் மனைவி கங்கா தேவி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே தனக்கு சொந்தமான வீட்டை 8 வருடத்திற்கு முன்பு கலைவாணி என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். வீட்டை காலி செய்ய சொல்லி 2 வருடம் ஆகியும் அதை பொருட்படுத்தாமல் வாடகையும் தராமல் இருந்து வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கங்கா தேவி உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை வீட்டின் முன் வைத்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். வீட்டில் குடியிருக்காங்கண்ணா 8 வருஷமா, காலி பண்ண மாட்டேங்கிறாங்கண்ணா, 2 வாடகை தரல, அட்வான்ஸும் கழிஞ்சிருச்சுண்ணா. 1 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், அம்மா மேலே கேஸ் போட்டாங்கண்ணா. இப்போ அம்மா இறந்துட்டாங்க, 2 நாள் முன்னாடி நான் காலி பண்ணுனா நீ செத்தாதான் காலி பண்ண முடியும் அப்படின்னாங்கண்ணா. அம்மா இறந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அவங்க வச்சுட்டு அட்வகேட்டை ஜாதி பற்றி பேசுறாருண்ணா. ஜாதி பற்றி எதுக்குண்ணா பேசணும்? இப்போ போலீஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட பென்னிக்விக் பேருந்து நிலைய நுழைவு வாயில் மற்றும் பயணிகள் நிழற்குடை இடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பென்னிக்விக் பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் பென்னிக்விக்கு புகழாரம் சூட்டும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில்
பென்னி குயிக் பேருந்து நிலையம் என வைக்கப்பட்ட நுழைவு வாயில் மற்றும் பயணிகள் நிழற்குடை தற்போது இடிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணி என்ற பெயரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிகாரிகள் இடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12 உயர்ந்தது. செங்கமலப்பட்டியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பெண்கள் உள்ளிட்ட 10 பேர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் 45% தீக்காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த மல்லிகா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இந்திராதேவி என்ற பெண் திடீர் உடல்நலக்குறைவால் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் மூலம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் நின்றிருந்த தேரின் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தேவதானம் பகுதி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று அங்குள்ள நாச்சாடை தவில் தருளிய கோவில் தேர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த வனராஜ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணி ரயில் நிலையத்தில் இருந்து மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் திருத்தணி கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் சொந்த வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்யும் விடியா திமுக அரசின் அறநிலைத்துறை ஆட்டோக்களை இலவசமாக அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டினர். ரயில் நிலையத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியில் உள்ள தமிம் அன்சாரி தர்காவில் சந்தனக்கூடு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இங்குள்ள தமிம் அன்சாரி தர்காவின் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சந்தனக்கூடத்தை வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டின் ஃபேன் சுவிட்சை போடும்போது மின்சாரம் தாக்கி தாத்தா பேரன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுப்பட்டியைச் சேர்ந்த 15 சிறுவன் திருக்குமரன் தனது வீட்டில் உள்ள ஃபேனின் சுவிட்சை போட்டுள்ளான். அப்போது அந்த சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்ததை அடுத்து சிறுவனை காப்பாற்ற முயன்ற தாத்தா மீதும் மின்சாரம் பாய்ந்தது. இவர்கள் இருவரையும் காப்பாற்ற முயன்ற சிறுவனின் தாய் மீதும் மின்சாரம் தாக்கியது. இந்நிலையில் சிறுவனின் தந்தை மின்சார இணைப்பை துண்டித்ததால் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் தாத்தாவும் பேரனும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பண்டாரவாடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புறநோயாளிகள் பிரிவு கட்டடப்பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பண்டாரவாடை ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள புறநோயாளிகள் பிரிவு கட்டடம் பழுதடைந்ததால் புதிய கட்டடம் கட்டும் பணி தொடங்கியது. இந்த நிலையில் கட்டடப்பணிகள் தொடங்கி 2 கடந்த நிலையில் கடந்த 6 எந்த பணிகளும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கட்டடப்பணிகளை விரைந்து முடிக்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவமனைக்கு தேவையான புறநோயாளிகளுக்காக ஒரு கட்டடம் இங்கே கட்டப்பட்டு வருகிறது. அது பணி தொடங்கி 2 மேல் ஆகிவிட்டது. அது இன்னும் முழுமை பெறாமல் அப்படியே இருக்கின்றது. மராமத்து பராமரிப்பு காரணமாக முன்னால் இருக்கின்ற அந்த காம்பவுண்ட் செவரை இடித்திருக்கிறார்கள். இடித்து அதாவது கேட்டு போடுவதற்காக இடிக்கப்பட்டு அது அப்படியே கிடக்கின்றது. அது திறந்தே கிடக்கிறதுனால ஆடு மாடுகள் உள்ளே சென்று இரவில் தங்கிவிடுகிறது. பகலிலும் நோயாளிகளுக்கு இடையூறாக நாய்கள் உள்ளே வந்து விடுகிறது, மாடுகள் உள்ளே வறண்டு வந்து விடுகிறது. அதற்கு உண்டான கேட்டு கதவி போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டுமல்லாமல் இங்கே மக்கள் இந்த விஷக்கடிகளுக்காக உடனடியாக சிகிச்சை பெறுவதற்காக இங்கு தான் வர வேண்டிய நிலை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேவையான மருந்து போதிய அளவுக்கு இந்த விஷக்கடிகளுக்கான நாய்க்கடிக்கான மருந்துகள் போதிய அளவுக்கு இல்லை. அதற்கு உண்டான நடவடிக்கையை இந்த அரசு ஏற்பாடு படுத்தி தர வேண்டும். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி பகுதியில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பால் கூட்டுறவு தணிக்கை துறையில் 3 மேலாக பணிபுரியும் ஊழியர்களை விடுவிக்கும் பதிவாளர் சுற்றறிக்கையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வருவாய்த்துறை உள்ளது போல் சேர்வதற்கு தனி பிரிவு உருவாக்கி அதில் நிரந்தரமான ஒரு அலுவலகமாக செயல்படணும் அப்படின்றது எங்களுடைய பிரதான கோரிக்கையை வச்சிருக்கோம். 2 துறை அலுவலர்கள் துறை பதிவாளர்களோ இணைப்பாளர்களும் இருக்க அனைவருக்கும் வாகன வசதி இல்லாமல் ஆய்வு என்பது மிக தொய்வு நிலையிலே உள்ளது.
அனைத்து அலுவலர்களுக்கும் துணை பதிவாளர் இணை பதிவாளர் அலுவலகத்துல வாகன வசதி இல்லை, அந்த போதிய வாகன வசதியை உடனே ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு தமிழக அரசு இந்த செயற்குழு வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம். நெல்லை நாடாளுமன்ற எம்பி ராபர்ட் புரூஸை பதவியேற்க அனுமதிக்க கூடாது என வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி புகார் அளித்துள்ளார். ராபர்ட் புரூஸ் தனது வேட்பு மனுவில் பல்வேறு வழக்கு தொடர்பான தகவல்களை மறைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்த நிலையில் நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரின் செயலாளர் நாடாளுமன்ற விவகாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் ஏற்கனவே வேட்புமனுவில் குற்ற வழக்குகளை மறைத்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.